வெல்கம் டு மணக்கும் மதுரை. இன்னைக்கு நம்ம சேனல்ல நவராத்திரி ஸ்பெஷலா 9 வகையான சுண்டல்களை எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு செய்ய போற இந்த 9 வகையான சுண்டல்ல முதல் வகை சுண்டல் மட்டும் இனிப்பு சுண்டலா செய்ய போறோம். அதுக்கு இங்க ஒரு 1/2 கப் பாசிப்பயிறு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை ஒரு 4 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நாம 4 மணி நேரமாக ஊற வச்சிருந்த பாசிப்பயிரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 சிட்டிக உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் 1-3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு நல்லா வெந்துருச்சு. இதை நாம் இனிப்பு சுண்டலாக செய்ய போகிறதுனால 1 பங்கு பாசிப்பயிருக்கு 1/4 பங்கு வெல்லம் அப்படிங்கிற விகிதத்தில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பயிரை இந்த வெல்லத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் தேங்காய் துருவலை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்முடைய இனிப்பு பாசிப்பயிறு சுண்டல் ரெடி. அடுத்து இங்கே 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா அலசிட்டு 1-3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின கடலைப்பருப்பில் கொஞ்சமாக தண்ணியும் 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 1-2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அடுத்து தாளிச்சுக்கலாம். அடுப்பில் 1 pan வச்சுக்கோங்க. அதில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயமும் 1 வரமிளகாயையும் பிச்சு போட்டுக்கோங்க. நாம் தாளிச்சு விட்ட உளுந்தம்பருப்பு சிவந்ததும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் 1 பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தாளிச்ச கடலைப்பருப்போட டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக நான் இதில் 1 ஸ்பூன் துருவன மாங்காயும் 1 ஸ்பூன் துருவன கேரட்டும் சேர்க்குறேன். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்முடைய கடலைப்பருப்பு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இங்கே 1/2 கப் ராஜ்மா எடுத்து வச்சுருக்கிறேன். இதை குறைஞ்சது 10 மணி நேரமாவது ஊற வைங்க. அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல ஊர்ன ராஜ்மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து 1-4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ராஜ்மா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நாம் தாளிச்சு விட்டுறலாம். அடுப்பில் 1 pan வச்சு அதில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயமும் உளுந்து சிவந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டு தாளித்து நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ராஜ்மாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பேனில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்துனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் துருவன தேங்காயை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக துருவன மாங்காயும் துருவன கேரட்டும் சேர்த்து கிளறி விட்டுட்டா அருமையான ராஜ்மா சுண்டல் ரெடி. அடுத்து நிலக்கடலை பருப்பு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதும் அதில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நிலக்கடலை பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தாளிச்சு விட்டுக்கலாம். அடுப்பில் 1 pan வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சிவந்ததும் 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடியும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை பருப்பை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதிலிருந்து தண்ணியெலாம் சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் துருவன தேங்காய், 1 ஸ்பூன் துருவன கேரட், 1 ஸ்பூன் துருவன மாங்காய் இதில் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். துருவன மாங்காய் இதில் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அடுப்புலேருந்து இறக்கி வச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்முடைய நிலக்கடலை சுண்டல் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக இங்கே கொண்டக்கடலை அதாவது ப்ரௌன் கலர் சுண்டல் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன்.
இதை ஒரு 8 hours ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஊர்ன கொண்டக்கடலையில் கொஞ்சமாக தண்ணியும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை தாளிச்சு விட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பும் 1/4 ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு சிவந்ததும் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இதில் நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சுண்டலையும் 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் இருந்த தண்ணியெலாம் நல்லா வத்துனதுக்கப்புறமா 1/5 ஸ்பூன் துருவின தேங்காயை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்முடைய ப்ரௌன் சுண்டல் ரெடி ஆயிருச்சு. அடுத்து நாம் வெள்ளை சுண்டல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே 1/2 கப் வெள்ளை சுண்டல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 1-8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் நல்லா ஊர்னதும் கொஞ்சமாக தண்ணியும் 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் வேகிறதுக்குள்ளே நாம் இந்த சுண்டலுக்கு தேவையான 1 ஸ்பெஷல் மசாலா பவுடரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் 1 பேன் வச்சு அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 வரமிளகாய், 1/5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த 3 பொருளையும் மிதமான தீயில் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஆறுனதும் நாம் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சுண்டல் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் 1 பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு சிவக்கிறதுக்குள்ளே நாம் ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலா பொருட்கள் நல்லா ஆறிடுச்சு. அதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மசாலா பவுடருக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பை மற்ற பொருட்களோடு சேர்த்து நாம் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் தாளித்து விட்ட உளுந்தம் பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இலையும் நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சுண்டலையும் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற 2 ஸ்பூன் பவுடரை நாம் அடுத்த வகை சுண்டலில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா பவுடரை சுண்டலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்முடைய வெள்ளை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் செய்ய போகிறது காராமணி. இதில் 1/2 கப் காராமணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 1/6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஊர்ன காராமணியில் கொஞ்சமாக தண்ணியும் 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் 1 பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 வரமிளகாய், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு சிவந்ததும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காராமணியையும் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த 2 ஸ்பூன் மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்முடைய காராமணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வகை சுண்டல் செய்கிறதுக்கு நான் இங்கே 1/2 கப் பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க. நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பட்டாணி எடுத்துருக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணினாலும் சரி, ஃப்ரோசன் பட்டாணினாலும் சரி, நம்ம ஊற வைக்க வேண்டாம், டைரெக்டாக குக் பண்ணிடலாம், அது ஈஸியாக வெந்துடும். சரி, இப்போ இதை தாளிச்சிடலாம். முதல்ல அடுப்பில் 1 பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பும் 2 வரமிளகாயை கிள்ளியும் சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு சிவந்ததும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் நாம் கழுவி வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணி வேகிறதுக்கு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து 1 லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் அது வேகட்டும். 10 நிமிஷம் ஆச்சு, பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் துருவின தேங்காய், 1 ஸ்பூன் துருவின மாங்காய், 1 ஸ்பூன் துருவின கேரட், இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்முடைய கலர்ஃபுல்லான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி.
9வது வகையான சுண்டல் ரெசிபிக்காக நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறது அரைக்கப் கொள்ளு. இதை ஒரு 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறின கொள்ளுல கொஞ்சமாக தண்ணியும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். உளுந்தம் பருப்பு சிவந்ததும் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் 1 துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொள்ளுவையும் கூடவே 1/4 ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கப்புறமா 1-2 ஸ்பூன் துருவன தேங்காயும் 1 ஸ்பூன் துருவன மாங்காயும் 1 ஸ்பூன் துருவன கேரட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்முடைய 9வது வகையான கொள்ளு சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் செஞ்ச இந்த 9 வகையான சுண்டல் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அருமையாக வந்திருக்கு. இந்த ஹெல்தியான சுண்டல் வகைகளை நவராத்திரியின் போது மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது, ஈவினிங் டைத்தில் ஏதாவது ஒரு சுண்டலை செஞ்சு ஹெல்தி ஸ்நாக்காக சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விரைவில் சந்திக்கலாம். பாய்.